வணக்கம் நேர்களை வெள்ளித்திரை வேந்தர்கள் நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திக்கிற விற்க மகிழ்ச்சி வெள்ளித்திரை வேந்தர்கள் நிகழ்ச்சியில் மக்கள் மனதில் மக்கள் திலகம் என்ற தலைப்பில் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பத்தி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு வரும் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நிகழ்ச்சியில் டாக்டர் பழனிஜி பெரியசாமி அவர்கள் எம்ஜிஆர் பழகிய பல தருணங்கள் எம்ஜிஆர் வந்து டூ வீக்ஸ் கழித்து கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணோம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது எதுக்கு சொல்றேன்னா சம் டைம் அவருடைய வாழ்க்கையில் அந்த அனவுன்ஸ்மெண்ட் டேட்டுக்கும் போஸ்ட்போன்மெண்ட் டேட்டுக்கும் இருக்கிற எண் இருக்கிற மன உழைப்பு மன உளைச்சல் இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை அந்த செமத்தில் ஆனால் அந்த ரெண்டு வாரம் போஸ்டோன் பண்ணின்னா எம்ஜிஆருடைய ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அவன் பட் ஃபிலாசபி என்னென்னா மெ மெடிக்கல் சயின்ஸில் அவர் ஃப்ரீட்மனுடைய ஐடியா ஆப்ரேஷன் கேன் பி டைனமிக் அதாவது அக்ரசிவ் ஆர் கன்சர்வேட்டிவ் ஸோ அக்ரஸிவாக பண்ணி எம்ஜிஆருடைய கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸ்னு சொல்கிறதுக்கு அவருக்கு பெருமையாக இருக்கும் அதனால் அவர் அக்ரஸிவாக போனார் நாங்கள் வந்து மக் அவர் ஆப்ரேஷன் பண்ண நம்ம தலைவர் வந்து சேவ் பண்ணி கூப்பிட்டு வரணும் எங்களுக்கு வந்து வீவாண்டு டேக்கு கன்சர்வேட்டிவ் அப்ரோச் ஸோ கன்சர்வேட்டிவாக நாங்கள் பண்ணி அதுதான் அவருடைய காலத்தில் அவருடைய ட்ரீட்மெண்ட்டில் ஒரு முக்கிய கட்டம் ஆப்ரேஷன் டேட்டை போஸ்ட்போன் பண்ணி ஆப்ரேட் பண்ணதுனால தான் ஒரு பெரிய அவர் உயிரோடு வர முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதுதான் உண்மை இது ஒரு நிகழ்ச்சியை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் மக்களுக்கு அந்த சனத்தில் எனக்கு பலவிதமான கடிதங்கள் ஃபோன் ஃபோன் கால் தேவாரு நீ என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க அப்படின்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிட்டீங்கன்ட்டு ஆனால் அந்த போஸ்ட்போன் பண்ணதுனால அவர் உயிர் உழைச்சி வந்தார் என்பது என்னுடைய நம்பிக்கை அடுத்தது இங்கே வந்து விதமான இந்த மெயின் டைம் இங்கே எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அனௌன்ஸ் பண்ண உடனே இவர் ஆண்டிபெட்டி தொகுதியின்னு நினைக்கிறேன் அதில் இவர் நாமினேட் பண்ணுறாங்க குரூக்லேயும் இருக்கார் அப்போ கையெழுத்து வாங்கணும் நாமினேஷன் ஃபார்மில் அங்கே வந்து பட்வர்தன் அப்படின்ட்டு கவுன்சில் ஜென்ரல் கவுன்சில் ஜென்ரலாக இருந்தார் அவர் ஒரு ஃபார்ம் கொண்டு வந்து ப்ராப்பர் மெத்தடில் அவர் கை வாங்கி நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் புருக்லின் மருத்துவமனையில் மருத்துவம் எடுத்துக்கிட்டு குணமடைஞ்ச பிறகு அவர் குணமடைந்த வீடியோ ஒரு சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி எடுத்து அனுப்புனாங்க அந்த வீடியோவை பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது அந்த வீடியோவை பார்க்கும் போதே ரொம்பவே நிகழ்ச்சியாக இருக்கும் அந்த வீடியோ எதற்காக எடுத்தாங்க அந்த வீடியோ எடுத்ததுக்கான காரணம் என்ன அந்த வீடியோ பார்த்த பிறகு ஒரு எலெக்ஷனில் எப்படி ஜெயிச்சார் திரும்ப எப்படி சிஎமாக அவர் சென்னைக்கு வந்தார்ன்றதை பற்றி நிகழ்ச்சியாக பரல தருணங்களை நம்ம கிட்டே பகிர்ந்துக்க போகிறாரு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கேம்பெயின் வந்து நம்ம சீரியஸாக இருந்தது அப்போ என்ன சொன்னாங்கன்னா எம்ஜிஆர் செத்து போய்ட்டு ஆர்ட்ருக்கு செத்து போய்ட்டு டாக்டர் பெரியசாமி ஐஸ் பெட்டியில் வச்சு எம்ஜிஆரை வச்சுருக்காரு தமிழ் மக்களை ஏமாத்துறாங்கிற மாதிரி ஒரு வதந்தி ஏற்பட்டது இந்த வதந்தியை ம மறைக்கிறதுக்காக அதாவது மறுக்க மறுப்பதுக்காக வண்ணம் நான் என்ன செஞ்சேன்னா ஒரு சண்டே ஒரு வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுத்து அவர்கிட்ட சொன்னேன் ஐயா நீங்கள் வந்து இப்போ எலெக்ஷன் நடக்குது மக்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு தான் நம்ம நம்பிக்கையாக இருப்பாங்க அதனால் ஒரு சிறு வீடியோ எடுத்து அனுப்பலாமிருக்கேன் நான் நெவர் சேவ் டு கேம் தட் இட் இஸ் கோயிங் பி யூஸ்ட் இன் கேம்பெயின் கேம்பெயினில் யூஸ் பண்ணணும்னு சொல்லவே இல்லை ஸோ ஒரு சண்டே அவர் சரி அப்படின்னார் அவரை கம்ப்ளீட்டாக சாப்பிட்றது மூமெண்ட்டு பெட்டில் இருக்கிறது எல்லாம் போட்டு ஒரு வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுத்து அனுப்பினோம் அனுப்புன எனக்கு அமெரிக்கன் சிஸ்டர் தான் அனுப்பினேன் அப்போ எப்படி அனுப்புனா எங்கள் டாக்டர் வந்து மெடிக்கல் காலேஜில் இங்கே படித்தாங்க அமெரிக்காவில் வந்து ஸோ அந்த பொண்ணு வழியாக ஜெயந்தி பெரியசாமின்ட்டு அனுப்பி வச்சேன் இங்கே மிஸ்டர் ஆர் எம் வீரப்பன் அவர்கள் அதை ரிசீவ் பண்ண சொன்ன பண்ணார் பண்ணால் அது அமெரிக்கன் சிஸ்டம் அது இந்தியன் சிஸ்டம் மாற்றணும் உடனே அவர் வந்து மிஸ்டர் சரவணன் ஏவிஎம் சரவணன் அவர்களை கூப்பிட்டு என்ன செய் கேட்கும் பொழுது ஏவிஎம் சரவணன் தன்னுடைய சன் குகனை சிங்கப்பூருக்கு அனுப்பி அந்த வீடியோவை கன்வெர்ட் பண்ணி இந்தியன் சிஸ்டத்துக்கு கொண்டு வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட் முதல்ல அந்த ஐலண்ட் கிரவுண்டில் யூஸ் பண்ணாங்க அந்த எக்ஸிபிஷன் நடந்தது அதில் போட்டாங்க அப்புறம் த்ரூ அவுட் வே தமிழ்நாடு பூரா போட்டதில் அந்த எலெக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது பிரைம் மினிஸ்டர் காந்தி வந்தார் இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் மறுபடியும் அதாவது அதிமுக அதாவது அந்த பார்ட்டி வந்து ரூலிங் பார்ட்டியாக மாறிச்சு அது கண்டினியூ ஆச்சு டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு அவர் சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் சில தினங்கள் ஸ்டே பண்ணியிருக்காரு அந்த காலகட்டத்தில் அவர் அமெரிக்காவில் அட்டென்ட் பண்ண ஒரு அசோசியேஷன் மீட் அதாவது கல்ச்சுரல் அசோசியேஷன் மீட்டை எப்படி அவர் அட்டென்ட் பண்ணார்ன்ற பற்றி நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாரு வாங்க அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எங்களுடைய எண்ணம் என்னன்னா அவரை வந்து சீஃப் மினிஸ்டராக கூட்டி போனோம் சீஃப் மினிஸ்டராக கூட்டி வரணும் அப்படிங்கிற எண்ணம் அது எங்களுக்கு ஒரு ஒரு முடிஞ்ச முடிய முடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த கூட்டு வந்தோம் எல்லாம் முடிச்சுட்டு அப்போது இன்னொன்று சொன்னாங்க அவரால் வாக் பண்ண முடியுமா நடக்க முடியுமா என்பதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு அதுக்காக நியூயார்க்கில் ஒரு தமிழ்ச்சங்கம் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் சார்பாகவும் தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியத்தை ஏற்படுத்தி அவர் ஃபஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கீழே வந்து எல்லா மக்களையும் பார்க்குறாரு பத்மினி இருந்தாங்க அந்த இதில் நான் நான் தான் ஏற்பாடு பண்ணி தமிழர்கள் முதல் முதல் அமெரிக்க தமிழர்கள் புரட்சி தலைவர் பார்க்குறாங்க பார்த்து ஒரு அரை மணி நேரம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருந்துட்டு வந்தார் வந்தோடனே அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சு ஸோ ஹீ இஸ் ஃபிட் டு ட்ராவல் அப்படின்ட்டு ஒரு டூ வீக்ஸ் இதில் வச்சுருந்தோம் எது ஹோட்டலில் வச்சுட்டு இங்கே கூப்பிட்டு வந்தோம்

சொல்லியிருக்காரு அதை பார்த்தோன்னு எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சியை வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த தருணத்தையும் நம்ம டாக்டர் பழனி பெரியசாமி அவர்கள் பகிர்ந்துகிறாரு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ளைட் வரும் பொழுது பாம்பே டு சென்னை அது ஒரு பெரிய எக்கட்டமான கிழமை மக்களுக்கு இது வரைக்கும் சொல்லாது எம்ஜிஆர் திடீர்னு நர்வஸ் ஆகிட்டார் புரட்சி தலைவர் அந்த இன்னும் ரெண்டு மணி நேரம் தான் இருக்குங்க சென்னையை வந்து அடைய போகிறேன்னு சொன்ன எமோஷ்னல் ஆகிட்டாங்க எமோஷ்னலாக ஆகிட்டாரு நர்வஸ் ஆகிட்டாங்க ஜானகி அம்மா வந்து பக்கத்தில் உட்கா உட்காந்துட்டாங்க அவங்கள எழுந்து வேறு சீட்டுக்கு போக சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாரு கூப்பிட்டு பக்கத்தில் உட்காவிச்சார் உட்காச்சிட்டு நம்ம கையை பிடிச்சிட்டேன் நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க இவள் பி ஆல் ரைட் இவள் பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா பெரிய தலைவராக இருக்கலாம் இருந்தாலும் எந்த தலைவராக இருந்தாலும் தே ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஹியூமன் டச் இருக்குது ஹியூமன் ஃபீலிங் இருக்குது அப்படி தான் இவர் எம்ஜிஆருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துட்டுது வெதர் வில் பி ஏபிள் டு ஃபேஸ் த பீப்புளுங்கிறத ஒரு டவுட் நான் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒன்றும் கவலைப்படாங்க கவலைப்படாங்கன்ட்டு அப்போத்தையும் கை வராது கை வராது கை மட்டும் வராது ஃப்ளைட் வந்து இறங்குச்சி இட்ஸ் ஏர்லி மார்னிங் மோடம் போட்ட மாதிரி இருந்தது இது வந்து இறங்கினோடனே அப்படி நாங்கள் பின்னால் வந்துட்டுருக்கோம் அந்த டோர் ஓப்பன் ஆகுது வந்து இறங்கினார் மக்களை பார்த்தாரு அந்த மேலே அந்த படிக்கட்டில் இருந்த எங்கேருந்து வந்த சக்தி உடனே கையை துவக்கிட்டாரு இது வரைக்கும் அதாவது அந்த சென்னை ஏர்போர்ட் வர வரைக்கும் அவர் கை வராது மக்களுடைய சக்தி பாருங்கள் அவர் மக்களை பார்த்த உடனே அவர் எங்கேருந்து வந்தது சேரில் கையை எப்பவும் யூஸ்ஃபுல்லாக கையை திட்டுவதனால கையை உடனே கையை இது பண்ணார் அப்போ எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அந்த எங்கடா கை வருமா வராதான்னு பார்க்குற கை ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்கு எந்த விதமான உதவிகள் செஞ்சுட்டு வராங்கன்றதை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு வரும் அவர் ஆன பிறகும் அவரோட நடிச்ச சாக நடிகைக்கு அவர் எப்படி உதவி புரிஞ்சார் அது மட்டும் இல்லாமல் மக்களை அவர் சந்திக்கும் போது மக்களோட முகங்களை மட்டும் பார்க்காம மக்கள் ஏன் கால்களை செருப்பு போட்டு இல்லை இதுக்கு ஒரு ஃபுட்வேர் ஸ்கீம் கொண்டு வரணுன்றதை பற்றி கூட அவர் யோசிச்சிருக்காரு இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போகிறாரு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவர் நான் பார்த்தது ஒரு ஏழு எட்டு வருஷம் கூட இருந்ததில் என்னென்ன அப்சர்வ் பண்ணுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் முதல் முதல் பார்த்தா அவர் வந்து ஒரு புரட்சி தலைவர் நடிகராக இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையிலே அவர் நடித்ததே இல்லை அவர் வந்து ஆல்வேஸ் ஒரு மக்களை பார்த்தா பார்க்கறது மக்களுக்கு உதவி செய்வது இப்படிங்கிறது ரொம்ப ஒரு தடவை நாங்கள் தோட்டத்துலேருந்து வெளியே வரோம் வெளியே போட்டிக்குள்ள இருக்கேன் அப்போ நானும் செக்ரட்டரி எல்லாம் நின்றுட்டுருக்கோம் நின்றுட்டுக்கப்போ நானும் மிஸ்டர் பரமசிவம் பிரசிடென்சி காலேஜில் படித்தோம் அந்த காலத்தில் அவர் எனக்கு சீனியர் அவர் சொன்னார் தம்பி அந்த தூண் பக்கத்தில் ஒரு லேடி இருக்காங்களே யாரு தெரியுதானாங்க ஒல்லியாக நம்ம வதந்தி போய் ஒரு அம்மா நின்றுட்டுருந்தாங்க யாருங்க நம்ம காலத்தில் அங்கே மொத்தன்னு ஒரு அம்மா இருந்தாங்களே பெரிய காமெடியன் அந்த அம்மா தான் அப்படின்னா என்னங்க என்னாச்சுன்னு என்ன அந்தம்மா சொன்னார் அந்த அம்மா எல்லாம் காசெல்லாம் இழந்துட்டாங்க நம்ம தலைவர்கிட்ட சொன்னோம் அதனால் மாதம் எவ்ரி மந்த் அந்த அம்மாவுக்கு வாழ்க்கைக்காக மாதம் மாதம் பணம் கொடுக்குறோம் இந்த மாதம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க நான் என்ன ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பணம் கொடுப்பேன் அப்படின்னாங்க அதாவது நலிஞ்சு போனவங்கெல்லாம் கூட வந்து பணம் அதே மாதிரி நாங்கள் இதில் சேலம் ஸ்டீல் மில்லேருந்து இப்போ இருக்கிற ஹெல்த் மினிஸ்டர் திரு இது முச்சாமி வீட்டுக்கு போகிறோம் சேலம் ஸ்டீல் மில்லேருந்து நானும் தலைவர் எல்லாம் போகிறோம் அவங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு போகும்பொழுது வழியில் திடீர்னு கார் நிற்கிது நானும் மிஸ்டர் பிச்சாண்டி ஐஏஎஸ் பரமசிவம் ஐஏஎஸ் எல்லாம் செகண்ட் காரில் போகிறோம் போனோடனே அவர் உதவியாளர் இது அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்றாரு கூப்பிட்டு நான் வந்து முசாமி வீட்டுக்கு போகிறதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும் என்ன ஸ்கீம்னால் நான் மக்களை பார்க்குறேன் பேர் ஃபுட் அதாவது காலில் செருப்பு இல்லாமல் நிற்கிறாங்க வெயில் நிற்கிறாங்க நான் போவங்கள்ல ஒரு காப்லஸ் அதாவது ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஏற்படுத்தி அதன் மூலம் எல்லாத்துக்கும் இலவச காலனி கொடுக்கணும் இலவசமாக செருப்பு கொடுக்கணும் அதுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வாங்க அந்த ஸ்கீமை வந்து முஸ்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கு முதல்ல கொடுக்கணும் அப்படி இவங்க வந்து வெளியே காலில் வந்து உட்காந்துட்டு ஐயோயோ வாத்தியாருக்கு இன்னொரு ஸ்கீம் வந்துட்டுது அப்படின்னு என்ன செய்யுதுன்னு சொல்லிவிட்டு இது பண்ணாங்க அங்கே போனவுடனே அவங்க ரெண்டு பேர்த்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டு என்ன ஸ்கீம் ரெடியாக திட்டம் ரெடியானு மறக்கவே இல்லை இதில் என்ன இது பிரச்சனை ஒரு தலைவர் போகும்பொழுது தலைவரை தலைவர் வந்து மக்களை தான் பார்ப்பான்ட்டு இவர் என்ன செஞ்சார் கீழே பார்த்தார் எது கீழே பார்த்து என்னடா பேர் ஃபுட் ஒன்றுமே இல்லாமல் வெயில் நிற்கிறாங்களே அவங்களுக்கு இது காலனிக்கு காசு இல்லையே அப்படிங்க திங்க் பண்ணார் அதனால் பெருந்தலைவர்கள் நம்ம மக்களை தான் பார்க்குறான்ல மக்களுடைய இதை கூர்ந்து கவனிக்கிறாங்கன்றது டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னவாக ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் எப்படி கையாளுடாரு அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு ஒரு ஆளுமை தன்மை வாய்ந்த ஒரு மனிதராக தான் ஆனால் இன்னைக்கு நிகழ்ச்சியில் அவர் எந்த அளவுக்கு ஒரு சிம்பிளிசிட்டியாக ஃப்ளெக்சிபிளாக குழந்தை மனம் வாய்ந்த ஒரு மனிதராக இருக்கார்ன்றத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சத்துணவு திட்டத்தை எதற்காக கொண்டு வந்தார் அப்படின்றத எம்ஜிஆர் அவரோட பாணியில் எப்படி விளக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நிகழ்ச்சியான தருணத்தை நம்மகிட்ட பகிர்ந்துக்க போகிறாரு டாக்டர் பழனிஜி பெரியசாமி அவர்கள் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் வந்து நியூயார்க்கில் போயிட்டுருக்குறோம் ஒரு அங்கேருந்து சரி இது வந்து டிஸ்னி லேண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃப்ளாரிடாவில் அங்கேருந்து நியூயார்க்கில் வந்து டிஸ்னி லேண்டுக்கு போகிறோம் போகும்பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் போய் நிற்கணும் ஒரு ஷோக்கு நிற்கிறப்ப நிற்கலாம் அல்லது உட்காரலாம் அங்கே மக்கள் நிறையா இருக்காங்க உடனே எம்ஜிஆர் இருபது நிமிஷம் ஆகும் டு ஓப்பன் தி டோர் கீழே எல்லா மாதிரியே கீழே சம்மணம் போட்டு உட்கார எங்களுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் நம்ம ஆள் பெரிய புரட்சி தலைவர் அப்படியே ஆனரியாக எல்லா மாதிரியே இல்லை நீங்கள் எல்லாம் உட்காருங்கன்ட்டார் அதனால் மக்கள் சாதாரண மக்கள்கிட்ட சாதாரண மக்கள் அவர் சொல்கிறார் எங்கிட்ட நான் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் இருப்பேன் ஆனால் இங்கே வந்து நான் சாதாரண மனிதன் தான் நானே அமெரிக்காவில் என்னை பற்றி யாருக்கு தெரியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நல்ல அவர் பிகாஸ் யோகத்தில் யோகா யோகாலாம் பண்ண இதனால அழகாக உட்காந்துட்டார் அதே மாதிரி எங்கே போனாலும் நாங்கள் இருந்தோம் பன்வட்டி ராமச்சந்திரன் முசாமி அவங்க ஒய்ஃபு ஜானகி அம்மாள் எல்லாம் நாங்கள் இதில் அந்த டிஸ்னி லைனில் வாக் பண்ணிகிட்ருக்கோம் வாக் பண்ணிகிட்ருக்கப்போ நானும் புரட்சி தலைவன் மட்டும் கொஞ்சம் ஹேடாக போயிட்ருக்கோம் போனோடனே திரும்பி பார்க்குறோம் என்கூட ஆளுங்களே காணமேன்ட்டு அப்போ அவங்களாம் கடலை வாங்கி சாப்பிட்றாங்க இதில் ஷாப்பிங்கில் இவர் பார்க்குறாரு உடனே என்னை உடனே பக்கத்தில் வந்த இதில் அந்த ஸ்டாண்டில் பாப்கார்ன் வாங்க சொல்கிறாரு நாங்கள் வாங்குகிறோம் வாங்கி கொடுக்குறேன் பட் இல்லை கோல்டுன்றார் அவங்கெல்லாம் ச சாப்பிட்டுட்டு வராங்க வந்த உடனே இவர் இந்த பாப்கார்ன் எடுத்து இவர் சாப்பிட்றாரு நாங்கள் ரெண்டு பேரும் அப்போ சொல்கிறாரு நீங்களே எங்களை விட்டுட்டு நீங்கள் கடல் சாப்பிட்டீங்களே அதனால் நாங்கள் பாப்கார்ன் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு அது மாதிரி நகைச்சுவையும் அவர் ஒரு பெரிய அதாவது எதையுமே ஒரு சீரியஸாக எடுத்துக்க மாட்டார் அவர் கோபம் வரும் ஆனால் கோபம் வந்து ஒரு சில சமயத்தில் வந்துட்டுன்னா அது வேறு காரணமாக இருக்கும் பொதுவாகவே நம்ம கூலாக இருப்பார் அப்சர்வ் பண்ணுவார் அதே மாதிரி விருந்தோம்பல் உங்களுக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் தெரியும் அவர் வந்து வீட்டில் அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் எல்லா மக்களுக்கும் கொடுப்பாங்க அவர் வந்து ரெண்டு விதத்தில் கம்பல்சிவ் க என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப அவருக்கு அது செய்லினா அவருக்கு சட்டிஸ்ஃபேக்ஷன் மனசு மன இதே கிடைக்காதாட்டுக்கு நிம்மதி அவருக்கு வந்து கொடுத்து கொடுத்து தான் பழக்கம் யார் இருந்தாலும் யார் கேட்டாலும் கொடுத்து கொடுக்காமல் அனுப்ப மாட்டார் அதே சமயத்தில் விருந்தோமலுங்கிறது யார் வந்தாலும் சாப்பிட்டிங்களா அப்படின்பார் அந்த சாப்பாடு கொடுத்து கொடுத்தே காரணம் என்னென்னா இது பல இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வளர்ந்து வரும் பொழுது கும்பகோணத்தில் அம்மா அம்மா அன்னை சத்யா அப்படிங்கிற மதர் ஒரு மூன்று மூன்றாவதோ அஞ்சாவது ஆண்டுகளே சக்கரபாணிக்கும் புரட்சி தலைவர் இருக்கும் சாப்பாடு போடக்கூட வழி இல்லாமல் தாங்க எங்கேயோ ஓடி போய் பொழைச்சிக்கப்பா பொழைச்சுங்க அப்படி சொல்லிட்டார் என்னால் உனங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது எங்கேயோ போய் பொழைச்சிக்கனு சொன்னாங்க அதில் ஓடி போய் தான் அந்த டிகேஎஸ் அந்த என்னமோ பாய்ஸு இதெல்லாம் இது பண்ணி அப்படி தான் ஆரம்பித்தார் அது வந்து மனசில் அவருக்கு அவருடைய கஷ்டத்தை உணர்ந்திருக்காரு அதனால தான் அவர் வாழ்க்கை பூரா யாரும் பட்னி இருக்கக்கூடாது யார் வந்தாலும் சாப்பாடு போடணும் அப்படிங்குற அதனுடைய அடிப்படைய காரணமாக தான் அவர் டே மீல்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்தது நான் டே மீல்ஸ் நான் அமெரிக்கா இருக்கிறதுனால எனக்கு மிட் டே மீல்ஸ் பற்றி எனக்கு அதிகம் தெரியல அதாவது மதிய உணவு கொடுக்கறதை பற்றி அதனால் நான் ஒரு தடவை நானும் அவரும் பால்டிமரில் ஹாஸ்பிட்டல் செகண்ட் செக்கப் வரும்பொழுது நான் நார்மலாக என்ன செய்வோன்னா ஈவினிங் கூட்டி போய் வாக் பண்ணுவேன் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு ஒன்றுட்டா பொழுது நீக்கி ரூம்லேயே இருந்தால் நல்லாயிருக்காது அப்போ அம்மா ஜானகி அம்மாலாம் ஷாப்பிங் போயிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வாக் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல உட்காந்தோம் உட்காந்தப்போ நான் சொன்னேன் இந்த மிட் டே மீல்ஸு ஸ்கீம் எனக்கு பிடிக்கல எங்கள் முந்நூற்றி இருபது கோடி செலவு செய்கிறீங்க அந்த முந்நூற்றி இருபது கோடி எடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கூல் பில்டிங் கட்டலாம் ரோடு போடலாம் ஹெல்த்து இது ஹாஸ்பிட்டல் ஏற்படுத்தலாம் நீங்கள் போய் மிட் டே மெடிசனு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு அது வேஸ்ட் ஆகுதுன்ட்டு அப்போ சொன்னார் நீங்கள் பெரிய பொருளாதார ப்ரொஃபஸர் நான் சாதாரணவன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா பையனுங்க வந்து படிக்கிறத பற்றி எனக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை சாப்பாடு கொடுக்குறதுனால முக்கால்வாசி பேர் ஸ்கூலுக்கு வராங்க பாதி நேரம்னா இருக்காங்க மதிய உணவுக்கு சாப்பிட்ற வரைக்கும் இருக்காங்க அப்போ நியூட்ரிஷன் பசியாக வாடும் இளைஞர்கள் நல்ல உணவு செய்ய உணவு சாப்பிட முடியும் ஹெல்த்தியாக வர முடியும் என்னுடைய இது வந்து அதுதான் நீங்கள் வந்து உங்களுடைய பொருளாதார தத்துவத்தில் எப்படி வேணாலும் பண்ணலாம் எனக்கு தெரியுது எவ்வளோ தான் எனக்கு அவங்கள ஃபீட் பண்ணணும் அவங்கள ஹெல்த்தியாக வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் எஜுகேஷன் அந்த டே மீலுங்கிறது ஒரு ஒரு பெரிய இன்சென்டிவ் வீட்டில் சாப்பாடுங்களையும் வந்து சாப்பிட்டு போட்டுமேண்ணா நிறைய கரப்ஷன் இருக்கா அவர் சொன்னார் எங்கள் அரிசி பருப்பை அவர் எக்ஸாக்ட் வேர்டு அரிசி பருப்பை என்ன செய்ய முடியும் யாரோ சாப்பிட்டு தானே ஆகணும் ஸோ யாரும் சாப்பிட்டுமே நல்லது தானே அது மாதிரி பெரிய கான்செப்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறதில் பெரிய திறமை அவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியான மனிதர்ன்றது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு வரும் அவர் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் நிறைய படங்கள் பார்ப்பாராம் குறிப்பாக பானுமதி அவர்களுடைய படம் சரோஜா தேவி அவர்களோட படங்களை விரும்பி பார்ப்பாராம் குறிப்பாக நாயகன் படத்தை பார்த்துட்டு கமல் சாரை பற்றி நிறைய விஷயங்களை அவர் பாராட்டி பேசியிருக்காரு அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட பக்கத்துக்கு போகிறாரு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாம் ஏற்கனவே சொன்னேன் நடிப்பு என்பது ஒன்று வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையில் நடிச்சதே இல்லை அண்டு நாம்லாம் போய் பெட்டில் போய் போகும்பொழுது நம்ம சாதாரணமாக ஐயோ உட்காருவோம் ஆனால் புரட்சி தலைவர் எப்பவுமே பெட்டில் போய் உட்கார்ந்ததில்லை ஜம்ப் பண்ணி தான் உட்காருவார் சிவாஜி கணேசன் அவர்கள் பத்மினி புரட்சி தலைவர் இங்கே மூணு பேரும் நமக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸாக நான் அவங்ககிட்ட மூவ் பண்ண சொல்கிறேன் அந்த மூணு பேர்த்துக்கு ஒரு காமன் குவாலிட்டி இருக்குது அவங்களுக்கு லீஷர் டைமில் அவங்க மூவி பார்ப்பாங்க அதில் மூணு பேத்துக்கும் அதே காமன் ட்ரைட் அதாவது வந்த உடனே மூவி பார்க்கணும் ஆனால் எம்ஜிஆர் மூவி பார்க்கும் பொழுது அந்த மூவியில் அதுவும் பிறர் நடித்த மூவியை கூர்ந்து கவிப்பார் அவர் தான் நடித்த மூவியை க கம்மி மீதி யார் நடிக்கிறாங்களோ அதுதான் பார்ப்பார் மொக்கவசி பார்க்கும்பொழுது அந்த டெக்னிக்கலாக சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா இது ஆ இது நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு பானுமதி நடித்த மூவியெல்லாம் ரிப்பீட்டடாக பார்ப்பாரு சரோஜ் அவர்கள் நடித்த மூவியும் அடிக்கடி பார்ப்பார் அது என்னவோ தெரியல அவருக்கு வந்து ஒரு சில ஆக்டர்ஸ்கிட்ட நடிக்கும் பொழுது மட்டும் அவருடைய இது பர்சனாலிட்டியை நம்ம சேஞ்ச் ஆகி அப்படியே அந்த பாத்திரத்துக்கு இணைச்சிருவார் மூவி பார்க்கும்பொழுது எந்த விதமான அசைவும் இருக்காது நாங்கள் ரெண்டு பேரும் ஒல்லி மணியில் வந்து ரெண்டு பில்லோ வச்சுப்பார் அப்படியே கூர்ந்து பார்த்துட்டு பாரு ஐ ஒரு ஸ்கூல் சில்ட்ரன் சைல்டு மாதிரி எந்த விதமான ஒரு அசைவு இல்லாமல் பார்ப்பார் ஆனால் கமெண்ட் நல்லாயிருக்கும் ஓ அழகாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்ட்டு தன்னை பற்றி சொல்லவே மாட்டார் தன்னுடைய ஆக்டிங்கை பற்றி கமெண்ட் அடிக்க மாட்டாங்க பட் நான் சொல்லுவேன் இதை நம்ம நல்லா பண்ணியிருக்கீங்க பிரமாதமாக இருக்குன்ட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிக்குவார் ஒரு தடவை அது நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நாயகன் நான் பார்த்தோம் நானும் ஒரு பார்த்துட்டு இருந்தோம் பார்க்கும் பொழுது எப்படி வந்து ரசித்தாருன்னு அந்த படத்தை படிக்கும் பொழுது இந்த இந்த பர்டிகுலர் சீன் கமல்ஹாசன் மாதிரி யாரும் நடிக்க முடியாது நானும் பண்ணிக்க முடியாது சிவாஜி நடிக்க முடியாது ஓ ஓ இது நல்லா இது பிரமாதம் அப்படின்ட்டு அந்த ரன்னிங் கமெண்ட்ரி ஒரு பெருந்தன்மை பாருங்கள் அதாவது வேற நடிகரை அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு ஒரு தனித்திறமை அவர் வந்து மூவி பார்க்கும் பொழுது யார் நடிக்கிறதுங்கிறத பற்றி கவலை இல்லை எப்படி நடிக்கிறார் அதில் என்ன நுணுக்க நோக்கு அப்படிங்கிறத கூர்ந்து பார்ப்பார் புரட்சி தலைவர் அந்த நாயகன் பார்த்தோம் நாயகன் பார்க்குறப்போ அவருடைய கமெண்ட்ரி ஃபுல்லாக இருந்தது நைட் பூரா பார்த்துட்டு வந்தால் நெக்ஸ்ட் டே பேப்பர் பார்க்குறேன் நாயகன் அவார்டு கிடைச்சதுன்ட்டு மக்கள் மனதில் மக்கள் திலகம் என்ற தலைப்பில் டாக்டர் பழனிஜி பெரியசாமி அவர்கள் மக்கள் திலகத்தை பத்தி பல தகவல் நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு வராரு இனி வரும் நிகழ்ச்சியிலும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு தொடர்ச்சியா பாருங்க